வணக்கம் தமிழ் நஞ்சங்களே, உங்கள் ஆர்ஜே தமிழ் அண்ணா. புகைப்பிடிப்பதனால் ஏற்படும் நன்மைகளை காணலாம் வாங்க. உலகில் அநேகர் பீடி, சிகரெட், சுருட்டு ஆகியவை பிடிக்கும் பழக்கத்தை உடையவர்களாக இருக்கின்றனர். இதில் ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள், வாலிபர்கள் என அடங்குவர். புகைப்பிடிப்பதனால் எந்த நன்மையும் கிடையாது என்பதை நீங்கள் கண்டிப்பாக அறிய வேண்டும். அது முற்றிலும் தீமையே. ஏன் புகைப்பிடிக்கின்றனர்? ஒரு பீடி, சிகரெட்டை குடிக்கிறாருன்னா அவர் ஏன் குடிக்கிறாருன்னு சொல்லி பார்த்தா, கெட்டிங் ரிலாக்ஸேஷன், அதாவது பார்த்திங்கன்னா தன்னை சாந்தப்படுத்துவதற்காக, விழிப்போடு இருப்பதற்காக, சோர்வடையாமல் இருப்பதற்காக, மன உளைச்சலை போக்க, பந்தா ஸ்டைல் பண்ண, அதுக்கப்புறமேட்டு பார்த்தோன்னா புகைக்கு அடிமையாவதால், இந்த காரணங்களுக்காக தான் என்ன பண்ணுறாங்க, ஒருவர் சிகரெட் பிடிக்கிறாங்க. மேலும் சில காரணங்களும் உண்டு. என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா, புண்பட்ட நெஞ்சை புகைவிட்டு ஆற்றுதல். Okay, good. If you ask smokers why do you smoke or how started smoking, they usually say, when I was child started smoking, still I couldn't stop. அதாவது நம்ம வந்து பீடி, சிகரெட் குடிக்கிறீங்க, ஏன் சிகரெட் குடிக்கிறீங்கன்னு சொல்லி கேட்டால் அவங்க என்ன பண்ணுவாங்க, சும்மா சின்ன வயசில் ஆரம்பித்தேன், முடிக்கலை, என் நண்பன் கற்றுக் கொடுத்தான், அல்லது ஒரு படத்தை பார்த்து இவங்களை பிடிக்கும், அவங்கள இன்ஸ்பயர் ஆகி என்ன பண்ணுவாங்க, குடிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனால் அதனுடைய விளைவுகள் சிலருக்கு தெரியும், தெரியாமல் கூட என்ன பண்ணுறாங்க, சிகரெட் பிடிச்சிட்ருக்காங்க. புகையிலையில் உள்ள நச்சுப் பொருட்களையும் பார்த்துருவோம். ஒருவர் ஏன் புகைப்பிடிக்கிறாருன்னு பார்த்தோம். அதுக்கப்புறமேட்டு புகையிலையில் உள்ள நச்சுப் பொருட்கள் என்னென்னு வந்து நம்ம கண்டிப்பாக அறிய வேண்டும். இதில் என்னென்ன கலக்கிறாங்கன்னு பார்த்தோன்னா, தார், பினாயில், மெழுகு, பெட்ரோலியம் வாயு, தீப்பெட்டியில் உள்ள உரசும் பகுதி, பெட்ரோலில் சேர்க்கப்படும் நச்சுப் பொருட்கள், கழிவறையை சுத்தம் செய்யும் திரவம், வினிகர், பெயிண்ட் போன்ற 3000க்கும் மேற்பட்ட நச்சுப் பொருட்கள் இதில் உள்ளது என்பது ஆணித்தனமான உண்மை. அதாவது அறிவியல் ஆராய்ச்சியாளர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு உண்மை. இவையெல்லாம் கலந்து தான் ஒரு பீடியோ, சிகரெட்டோ, சுருட்டோ என்ன பண்ணுறாங்க, தயாரிக்கிறாங்க. புகைப்பிடிப்பதினால் உண்டாகும் விளைவுகளையும் பார்த்துடலாம் வாங்க. அதாவது ஒருவர் தொடர்ச்சியாக புகைப்பிடிக்கிறார் என்றால் அவர்களுக்கு ஏற்படும் வியாதிகள் என்னென்ன, ஏற்படும் தீமைகள் என்னென்ன? கிட்டத்தட்ட 42 வகையான புற்றுநோய் உண்டாகும் வாய்ப்பு உள்ளது. அது மட்டும் இல்லாமல் அதில் புற்றுநோயை உண்டாக்கும் கசினோசென் எனப்படும் ஒரு நச்சுப்பொருள் உள்ளது. இதுதான் என்ன பண்ணும், புகைப்பிடிக்கும் பொழுது நமக்கு உடலில் புற்றுநோயை உண்டாக்கும். அது மட்டும் இல்லாமல் நுரையீரல் பிரச்சனைகள் மற்றும் சுவாச கோளாறுகள் கண்டிப்பாக ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. தன்னை சுற்றி இருப்பவர்களையும் பாதிக்கிறது. அதாவது நம்ம குடும்பத்தோடு வந்து குடும்பத்தில் இருக்கும்போது சிகரெட் பிடிச்சோன்னு சொன்னால், பொது இடங்களில் சிகரெட் பிடிச்சோன்னு சொன்னால், 4 பேர் இருக்கிற இடத்துல சிகரெட் பிடிச்சோன்னு சொல்லி சொன்னால், நம்ம விடுற புகை வந்து பார்த்தோன்னா அவங்களையும் என்ன பண்ணுது, பாதிக்குது. அவங்களுக்கும் புற்றுநோய் வரும், நுரையீரல் பாதிப்பு ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் சுற்றுச்சூழல் மாசும் அடையும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா உங்களுடைய பாக்கெட் மணியும் வேஸ்ட் ஆகும். சிம்பிளி ஸ்பெண்டிங் யுவர் மணி ஆன் சிகரெட்ஸ். இவைகள் தான் புகையினால் உண்டாகும் விளைவுகள். இதை நம்ம எப்படி ஸ்டாப் பண்ணலாம்? ஹவு டு கிட்? உடனடியாக மருத்துவரை அணுகுங்கள், நல்ல ஆலோசனை பெறுங்கள், அவர்கள் சொல்லும் ஆலோசனைக்கு செவி செய்யுங்கள். எல்லாம் சீக்கிரம் முடிவதற்குள் புகைப்பிடிப்பதை கண்டிப்பாக நிறுத்தினால் இதுதான் உண்மையாக உண்டாகும் நன்மை. உடல் நல்ல ஆரோக்கியம் காணும். உங்களுக்கு என்ன பண்ணாது, கேன்சர் வராது, வீண் செலவும் மிச்சம். சிம்பிளி டோன்ட் கில் யுவர் செல்ஃப் பை சிகரெட் ஆர் ஸ்மோக்கிங். விலை கிரயம் கொடுத்து வியாதியை வாங்கி கொள்ளாதீர் மக்களே. விலை மதிப்பற்ற உங்கள் உயிரை இழக்காதீர்கள் என்று அன்புடன் உங்கள் ஆர்ஜே தமிழன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னால் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு முறை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்று சொன்னால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் பல தகவல்களுடன் நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.